பாருங்க 400 வருஷம் எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஆனால் ஒரு கொடிய பிரச்சனை, பிரச்சனையுடைய பீக் எப்ப வந்துச்சுன்னு கேட்டா, ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டாங்க. 400 வருஷத்துல எந்த வருஷத்திலும் அப்படிப்பட்ட சட்டத்தை போட்டதாக எழுதப்படவில்லை. நீங்க எங்கேயா படிச்சீங்களா? 400 வருஷத்துல முதல்ல ஒரு பார்வன் ஆண்ட பொழுது ஒரு 100வது வருஷத்துல ஒரு முறை இப்படி ஒரு சட்டம் வந்தது இல்லவே இல்லை. ஒரே ஒரு முறை 400 வருஷம் அவர்கள் எகிப்தில் இருந்த போது ஒரே ஒரு முறை ஒரு சட்டம் போடப்பட்டது, கொடிய சட்டம், கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று. எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் அழுகை, கூக்குரல், சத்தம். பிரசவம் நடந்தது ஆண் பிள்ளைன்னு தெரிஞ்சுன்னா கொலை பண்ணிடுவான். எப்படி இருக்கும் பாருங்க? எங்க பார்த்தாலும் பதட்டம், எல்லா இடத்துலயும் பதறாங்க. அங்க இருக்கிற எல்லா நர்சஸ கூப்பிட்டு மருத்துவச்சிகளை அழைத்து சொல்லிட்டான், பிரசவம் பார்க்க நீங்க போகும்பொழுது யூத அந்த இனத்திலே பெண்களிடத்திலே ஆண் குழந்தை பிறந்தா கொன்றணும், நீங்க உடனே கவர்மெண்ட் தகவல் கொடுத்துடணும். எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் அழுகை, ஒப்பாரி, சத்தம். ஏன் அந்த உச்சகட்ட போராட்டம் எப்போ வந்தது தெரியுமா? மோசே பிறக்கிற காலத்துல தான் வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் எதை யாரை பயன்படுத்த போகிறாரோ அவைகள் தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு பார்த்தா போராட்டம் அதிகமாய் வந்து கொண்டே இருக்கும். விசுவாசி ஏன்னா உங்களை வந்து விடமாட்டான். எப்ப பயன்படுத்த போறார் கர்த்தர், எப்ப பயன்படுத்த போறாரோ அதுக்கு கொஞ்சம் முன்னால தான் நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். அல்லேலூயா.